நம்ம பார்க்க போகிற மிஸ்டேக் என்னென்னா, சீலைக்கு அடியில் இலை நின்னால் அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இது உங்களுக்கு தெரியுதா, அந்த கோடு லைன் லைன் லைனாக வருது பாருங்கள், ஒரு கோடு கூட அது வந்து இலை போனது கிடையாது, அந்த இலை அடியிலே நின்றுச்சு, மேலே எழுந்திரிச்சு இருந்து வேலை செய்யலை கரெக்டாக. அது பாருங்கள் உங்கள் வரிசையாக ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சுக்கு கரெக்டாக ஒரு கேப் விட்டு வருது. அப்போ ஏதோ ஒரு ஊசியோட கம்ப்ளைண்ட்டு தான். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மிஷினில் ஏதோ ஒன்று இருக்கும், அந்த அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம அடியில் நிற்கிற இலையை முதல்ல பார்க்கணும், அது பிடிச்சி அந்த ஆண்டுக்கிறது பார்த்தா சரியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு தெரியுதா, அந்த ஒரு நான் அடியில் கை வச்சு உள்ள இலையை ஆடிட்டுருக்கேன், அங்கே அந்தாண்டு ஆடுது, ஆனால் அது சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, உங்களுக்கு அந்த வடி பிடிச்சே காட்டுறேன். இதாக பாருங்கள் பிடிச்சாச்சு. இப்போ தூக்கும் போது பாருங்கள் இங்கே இலை விரியுது, நல்லாவே தெரியும் உங்களுக்கு அந்த ஆட்டி ஆட்டி கீழே இறக்கிறதுலாம். இப்போ இந்த வடியை அந்த வடியை பிடிச்சி தான் நம்ம மேலே இருக்கிற இதை பார்க்கணும், அதுக்கு நேர் வடி எது அந்தான்னு பிடிச்சி மேலே இருக்கும். அங்கே ஆட்டி பார்த்தா தெரியும், முன்னாடி இருந்தால் இப்போ இது வந்து பின்னாடி இருக்க மாட்டேது, அதனால் தெரியல. அங்கே மேலேறிய பார்ப்போம். இப்போ அந்த வடியை பிடிச்சாச்சு மேலே வந்து, இன்னும் இதில் எது அந்த நேருக்கு எதுவும் ஆடலை, இப்போ இன்னும் பின்னாடி வரமாட்டிருக்கு, அதான் அந்த கடைசிக்கு வருது வடி, அதனால தான் முன்னாடி தெரியாமல் இருக்குது. ஓகே, இந்த முதல்ல இந்த சிக்கல் எடுத்து விட்டா எடுத்து விட்டு பார்ப்போம் எந்த வடி கரெக்டான இதை பிடிக்கணும். ஓகே, நேர் அவ்வளோ கடைசி இது எடுத்தாச்சு. இப்போ அப்படியே அதில் ஏதாவது மேலே விவுக்கு வளைஞ்சிருக்கா இல்லை உடஞ்சிருக்கா, இந்த மாதிரி எது எதாக வேணாலும் இருக்கலாம், அதனால் நம்ம முதல்ல பொறுமையாக இங்கேயே செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு மேலே மிஷினில் ஏறி பார்க்கணும். ஒவ்வொருத்தர் கீழே பார்க்காம டேரெக்டாக மேலே ஏறி பார்ப்பாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. எதுவும் இல்லை, எல்லாம் நேராக இவ்வளோ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மேலே ஏறி தான் பார்க்கணும். மேலே வந்து பார்த்தா எங்கே இருக்குது, கடைசி ரெண்டாவதாக பார்த்தோம். ஓகே, ஒன்று ரெண்டு, ரெண்டாவதில் இந்த ஊசி நேராக பார்க்கணும், இந்த லைன் தான் அது பின்னிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது போல். ஆமாம், பின்னல் தான் போட்டிருக்கு, ரெண்டு ஊக்கும் பாருங்கள் பின்னிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அந்த லெஃப்ட் சைடு ஊசியும் ரைட் சைடு ஊசியும் பின்னிச்சு ரெண்டு, ஒன்றோட ஒன்று. அது பின்னல் எடுத்து விட்டால் மட்டும் போதும், நாங்கள் நம்ம இப்போ எடுத்து விடுவோம். ஓகே, எடுத்து விட்டாச்சு, வர மாட்டேங்க வந்துடுச்சு. ஓகே ஓகே, எடுத்து விட்டு கொஞ்சம் அப்படியே ஆட்டி விட்டுணும், கொஞ்சம் ஃப்ரீயாக இது பண்ணிக்கணும். ஓகே கரெக்டாக, இப்போ பாருங்கள் எல்லா மாதிரி எல்லாம் தனித்தனியாக இருந்துக்கோ, உங்களுக்கு தெரியும் எனக்கு. இப்போ நமக்கு வேறு ஏதாவது சிரிக்கான ஒரு முறை இருக்குது, செக் பண்ணிக்கணும் வேறு எதுவும் இல்லையா. ஓகே அப்படின்ட்டு ஏன்னா மாதிரி கீழே இறங்கி மாதிரி பார்க்கறது, ஹாப்பியாக செக் பண்ணிட்டு கீழே இறங்கிக்கணும். எதுவும் இல்லை நினைக்கிறேன். ஆமாம், அது இது ஒன்றை தவிர அது எதுவும் இல்லை. வாங்க நம்ம கீழே போய் பார்ப்போம். ஓகே, கீழே வந்தாச்சு. நம்ம இப்போ தறி போட்டு விட்டு பார்த்தா தெரிஞ்சிடும், தறி போட்டுடலாம். ஓகே, டிசைன் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஏதாச்சும் அந்த கோடு வருதா இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். நிறைய டிசைனில் பார்த்தா தெரியாது, டிசைன்லனா இலை அடியில் இருந்துச்சுன்னா நம்ம கை வச்சு பார்த்தா தெரியும். நம்ம டிசைன் முடிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுனதுக்கோசரம் நான் பார்த்துட்ருக்கேன், வெயிட் பண்ணுங்கள், நிறுத்திட்டு உங்களை காட்டுறேன். நிறுத்தியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த இங்கே வர கோடு, இந்த டிசைனுக்கு அப்புறம் கோடு வராது, ஒரே நீட்டாக இருக்கும், ஒரே ப்ளைனிங்காக தான். ஓகே, இந்தாண்டியும் பாருங்கள் அதே மாதிரியே, அந்த கோடு அதுக்கோசரம் மட்டும்தான் வர, வேறு எந்த ஒரு காரணமும் இருக்காது. இப்போ இலை வந்து நம்மளுக்கு கரெக்டாக எப்பயும் போல் உக்காந்துக்கிச்சு. உங்களுக்கு இந்தமாரி ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்களும் இப்படி சிம்பிளாகவே சரி பண்ணிக்கலாம். நீங்கள் யாரையும் எதிர்பார்க்கத்தாலும் இந்தமாரி விஷயம் தெரிஞ்சோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே, பாய்.